இப்போ ஒருத்தர் செக்ஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் 10 முறை பண்ணுறாரு, ஒருத்தர் 40 முறை பண்ணுறாரு, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதே போல் தான் சுய இன்பம். ஒருத்தர் 10 முறை பண்ணலாம், இன்னொருத்தர் 40 முறை பண்ணலாம். ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா எந்த வித்தியாசமும் இல்லை. ஈவன் செக்ஸுக்கு அப்புறமும் ஆணும் பெண்ணுமே சுய இன்பம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பல நேரங்களில் நம்ம ஊர்லெலாம் பெண்கள் வெக்கம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸடாக ஒரே ஒரு பொசிஷன், ஆண் மட்டுமே ஆக்டிவான பார்ட்னராக இருக்கிறது, பெண் தான் ஆர்வம் காட்டுறது அசிங்கம் தவறுன்னு நினச்சிக்கிட்டு செக்ஸில் எந்த விதமான ஆர்வத்தையும் காட்ட மாட்டாங்க. இதில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இவர்கள் ஆண்கள் மேலே பழி போடுவாங்க. இவங்களுக்கு உச்சகட்டம் வரலன்னா உனக்கு சரியா இல்லை, உன்னால் என்னை திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. செக்ஸுக்கு முன் விளையாட்டிலேயே பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு வர முடியும். இல்லை, ஆண் உறவுல ஈடுபடுறாரு, விந்து வந்துடுது, அதுக்கப்புறம் பெண் தூண்ட சொல்லலாம், பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்ட சொல்லலாம். பழிய வேணால் ஆண் மேலே போட வேண்டாம். இதே மனது சந்தோஷமாக இருக்கும்போது, செக்ஸில் ஈடுபடும்போது இதற்கு எதிர்மறையான ஹார்மோன்கள் சுரக்கும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையும் சந்தோஷமான உழைவுகளை உடம்புலையும் ஏற்படுத்தும். இது உடலுக்கு நல்லது. ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் வரைக்கும் அதிகமாக உயிர் வாழ முடியும். சார், திருமணமாகாத ஆண்கள் அதிகமாக சுய இன்பம் செய்வது ஆபத்தா சார்? அது திருமணத்திற்கு பின் பாதிக்குமா? இல்லை, சுய இன்பம் பொறுத்த வரைக்கும் அதிகம் குறைவு அப்படின்னு எதுவும் இல்லை. இப்போ ஒருத்தர் செக்ஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் 10 முறை பண்ணுறாரு, ஒருத்தர் 40 முறை பண்ணுறாரு, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதே போல் தான் சுய இன்பம். ஒருத்தர் 10 முறை பண்ணலாம், இன்னொருத்தர் 40 முறை பண்ணலாம். ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா எந்த வித்தியாசமும் இல்லை. எப்போ சுய இன்பம் பிரச்சனையாகுது அப்படின்னா, ஒருத்தர் வேறு வேலைகள் போகாமல், இப்போ ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அவர் சுய இன்பம் பண்ணுறாரு. அதை பற்றி தனக்கு அது இது கெடுதல் வரும், அதனால் எனக்கு ஆண் உறுப்பு சிரித்து போச்சு, அதனால் எனக்கு ஆண்மை குறைவு வந்தது, அதனால் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு அதில் குற்ற உணர்வுனால் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரியாக பாதிப்பு இல்லாமல் அவங்க சுய இன்பம் பண்ணாங்கன்னா அதனால் எந்த தீங்கும் இல்லை. ஒரு செக்ஸ் பண்ணுறதை யாரும் குற்ற உணர்வு எடுத்துக்கிறது இல்லை. நான் 40 முறை பண்ணிட்டேன், அதனால் எனக்கு தீங்கு வரும். கல்யாணம் ஆன புதுசில் 40 முறை ஒரு மாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அது மாதிரி 40 முறை சுய இன்பம் என்பது அவர்களை கையை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு உறவு கொள்வது தான் சுய இன்பம். அப்போ சுய இன்பத்திற்கும் உறவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் சுய இன்பத்தில் அதிகமாக பண்ணுறாங்க கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்றது உண்மை இல்லை. சரி, இதில் ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் நம்ம சொல்லணும். ஏன்னா சுய இன்பம் பற்றி ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறது எப்படி சரி அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, உலக பாலியல் மருத்துவர் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்றதான் முக்கியம். அவங்க பொய்யை சொல்லி யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆய்வுகளின் அடிப்படையில் சுய இன்பம் எந்த கெடுதலையும் உண்டாக்குறது இல்லைன்னு ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் இது அதிகமாகிறதுனால ஏதாவது தீங்கு வந்துடும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ டெய்லி உடல் ஒரு செய்யலான்னு சொல்கிறீங்க, அதே போல் சுய இன்பமும் டெய்லி பண்ணலாமா? கண்டிப்பாக. அதான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சுய இன்பத்திற்கும் உடலுறவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் பார்ட்னரோடு இருக்கும்போது நீங்களே சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பட்னியாக கிடக்கிற மாதிரி, நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பார்ட்னர் பட்னியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஈவன் செக்ஸுக்கு அப்புறமும் ஆணும் பெண்ணுமே சுய இன்பம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் கிடைக்கிற த்ரில் வேறு, அதில் கிடைக்கிற இன்பம் வேறு. ஆனால் நீங்கள் சுய இன்பம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொரு பார்ட்னரை பட்டி போடுற மாதிரி அவங்களோட உறவே வச்சுக்கலன்னா அது சிக்கலை உண்டு பண்ணும். அதனால் சுய இன்பமும் செக்ஸுக்கும் வித்தியாசம் இல்லை. சுய இன்பம் டெய்லி பண்ணலாம், அதில் எந்த கெடுதலும் இல்லை. சார், உடலுறவின் போது பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள்? பொதுவாக உடலுறவின் போது பல விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது. பல நேரங்களில் பெண்கள் அதுதான் சமயம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அது முதல்ல தவறு. அது செக்ஸ் ஆர்வத்தையே அது முற்றிலுமாக குலைச்சிடும். அடுத்ததாக, பல நேரங்களில் நம்ம ஊர்லெலாம் பெண்கள் வெக்கம் அப்படின்ற மாதிரி
ஃபிக்ஸடாக ஒரே ஒரு பொசிஷன் ஆண் மட்டுமே ஆக்டிவான பார்ட்னராக இருக்கிறது. பெண் வந்து தான் ஆர்வம் காட்டுறது வந்து அசிங்கம் தவறுன்னு நினச்சிக்கிட்டு செக்ஸில் வந்து எந்த விதமான ஆர்வத்தையும் காட்ட மாட்டாங்க. இதில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இவர்கள் ஆண்கள் மேலே பழி போடுவாங்க. இவங்களுக்கு உச்சகட்டம் வரலன்னா உனக்கு சரியா இல்லை, உன்னால் என்னை திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பெண்களுடைய திருப்திக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க சொல்லணும் கணவர்கிட்ட இது போல் தூண்டுங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு நாலெட்ஜ் வேணும். இப்போ கல்யாணத்தப்போ பெண்கள் எந்த விதமான ஒரு நாலெட்ஜோடு போகிறதில்ல. இப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம்னா அதுக்கான நாலெட்ஜ் வேணும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே போகும்போது, கல்யாணமாகி போகும்போது தேவையான போதிய அளவுக்கு நாலெட்ஜ் இல்லாமல் போகிறாங்க. அப்போ தனக்கு உறவில் திருப்தி இல்லைன்றப்போ கணவனை குறை சொல்கிறதோடு அவங்க நிறுத்திடுறாங்க. ரெண்டு பேருமே நாலெட்ஜோடு போகணும், பெண்களும் நாலெட்ஜோடு போகணும். அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை சொல்லலாம், நீங்கள் வேகமாக தூண்டுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டுங்க அப்படின்னு சொல்லலாம். செக்ஸுக்கு முன் விளையாட்டிலேயே பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு வர முடியும். இல்லை ஆண் உறவில் ஈடுபடுறாரு, விந்து வந்துடுது, அதுக்கப்புறம் பெண் வந்து தூண்ட சொல்லலாம். பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்ட சொல்லலாம். பழிய வேணால் ஆண் மேலே போட வேண்டாம். பல குறைகளை நீங்கள் பேசாதீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறது, தனக்கு என்ன தேவை என்பதை பார்ட்னர்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு இனிய தாம்பத்தியத்தில் முக்கியமான விஷயங்கள். சார், மாதம் எத்தனை முறை உடலுறவு செய்வது நல்லது சார்? டெய்லி செக்ஸ் வச்சுக்கலான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லா வயதிலும் வாய்ப்பு இருந்தால் செக்ஸ் வந்து டெய்லி பண்ணுறது நல்லது. பொதுவாக இன் ஜென்ரல் இதை பற்றி தெரியாதவர்கள் எப்படி இயல்பாக அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா, கல்யாணம் புதுசில் ஒரே நாளில் மூன்று முறை நாலு முறை வச்சுக்குவாங்க. ஒரு 2-3 வருடங்களில் அது வந்து வாரத்துக்கு 2-3 முறைன்னு குறையும். வேறு வேறு வேலைகள் நிறைய வருது, ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்க போகும்போது மாதம் 2 முறை 3 முறைன்னு குறையலாம். ஏன்னா மற்ற முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு டைவர்ஷன் வேறு பக்கம் வந்துடும். ஒரு இளமையோடு இருக்கும்போது டைவர்ஷன் ரொம்ப இருக்காது. தாம்பத்திய உறவு செக்ஸ் வந்து ஒரு முதன்மையான விஷயமாக இருக்கும். அதனால் இயல்பாக எல்லா நபர்களுக்குமே இத்தனை முறை அப்படின்னு வரையறுக்க முடியாது. அது அவங்க கல்யாணம் ஆன நாட்களை பொறுத்து, அவங்க வயசை பொறுத்து இது மாறுபடும். ஆனால் ஐடியலாக எத்தனை முறை வச்சுக்கலாம் அப்படின்னா, இவர்கள் வந்து டெய்லி வச்சுக்கலாம், அது உடலுக்கு நல்லது. Sex a day keeps doctors and lawyers away. நீங்கள் அது மூளையில் வந்து நல்ல ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம கோவப்படுறோம், மன அழுத்தத்தில் இருக்கோன்னா அழுத்தத்துக்கான ஹார்மோன்கள் சுரந்து, இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர் இறந்து போனார். அந்த மாதிரி இளம் வயதிலேயே அவங்க இறந்து போகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம் மன அழுத்தம் இருக்கும்போது. இதே மனது சந்தோஷமாக இருக்கும்போது, செக்ஸில் ஈடுபடும் போது இதற்கு எதிர்மறையான ஹார்மோன்கள் சுரக்கும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையும் சந்தோஷமான உழைவுகளை உடம்புலையும் ஏற்படுத்தும். இது உடலுக்கு நல்லது. ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் வரைக்கும் அதிகமாக உயிர் வாழ முடியும். அதனால் ரெகுலராக முடிஞ்சால் டெய்லி செக்ஸ் பண்ணுறது உடலுக்கும் மனதிற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.